எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு வண்டர் ஆக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து ஒரு பிளான்ட் டேங்க் நீங்கள் செட் பண்ண போறீங்கன்னா என்னென்ன பொருளாக வாங்கி வச்சுக்கணும்னு ஒரு வீடியோ கிளியராக வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், மேலே ஐ பட்டன்லேயே வரும், செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். இந்த வீடியோவில் ஒரு பிளான்ட் டேங்க் எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பராக செட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்ப்போம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ வந்து டேங்கை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இதுக்கு நார்மல் டேங்க் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1.5 அடி உயரம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டேங்க் சைஸையே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து வெர்மி கம்போஸ்ட். இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் நம்மளோட பிளான்ட் டேங்க்கு நான் பேஸ் லேயராக வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலே தான் வந்து நான் பிளான்ட் டேங்க் சாயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெர்மி கம்போஸ்ட்ன்றது வந்து ஒன்றும் கிடையாதுங்க, இது வந்து மண்புழு உரம் தான். இதை வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த விதமான புழு எதுவுமே இருக்கக்கூடாது. மண்புழுலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் வந்து பெரிய பெரிய கட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டேங்க் செட்டை பொறுத்தவரைக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது ஸ்லோப்பாக வந்து கொண்டு வரலான்ற ஐடியாவில் ஸோ பேக்ரவுண்டில் மட்டும் நான் வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருப்பேன். சின்னதாக ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அன்இவன் சர்ஃபேஸை வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் டேங்க் சாயில் தான். இந்த பிளான்ட் டேங்க் சாயில் இல்லாமல் நார்மலாக கார்டன் சாயில், ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணியெல்லாம் நிறைய பேர் வந்து டேங்க் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரிசல்ட் வந்து கொடுக்குன்றது தெரில, அதனால் வந்து நான் அதை ட்ரை பண்ணல. இன்கேஸ் ஃபியூச்சரில் நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த 1 அடிக்கு 1 அடி மீன் தொட்டிக்கு நான் 3-4 கிலோ வரலாம் பிளான்ட் டேங்க் சாயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு 1 கிலோ கிட்டக்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளான்ட் டேங்க் வந்து செட் பண்ண போறீங்கன்னா சாயிலோட டெப்த் பார்த்தீங்கன்னா வந்து 2 இன்ச்சாச்சும் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் வந்து பிளான்ஸ் வந்து நல்லா ரூட் விட்டு வளரும். என்னோட டேங்க்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து நல்லா ஹைட்டாகவும் ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து நான் சாயில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. எல்லாமே வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக 2 ஸ்டோன்ஸும் ஒரே ஒரு சின்னதாக ட்ரிஃப்ட்வுட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து இன்னும் அந்த டேங்க் வந்து இன்னும் அழகாக எடுத்து காட்டும். அடுத்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்து அந்த டேங்க் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஈரம் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கப்பிலெல்லாம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு ஃபஸ்ட்டு ஜென்டிலாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம 50% ஒர்க்கு கிட்டே வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பிளான்ஸ் மட்டும் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்டட் வேலிஸ்னேரியா. இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி. இந்த வேலிஸ்னேரியா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய பிளான்ட்டு. ஸோ இதை வந்து நான் பேக்ரவுண்டில் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து வேலிஸ்னேரியா டைப் தான் வந்து நான் வைக்க போகிறேன். நம்மளோட டேங்க்கில் நான் CO2 எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா வேலிஸ்னேரியா தான். இது வந்து நார்மலான வேலிஸ்னேரியா. முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் வேலிஸ்னேரியா. பிளான்ட்டோட இலை பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்ட் ஆகி இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வளரும். ட்விஸ்டட் வேலிஸ்னேரியா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே நான் சென்டராக வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வேலிஸ்னேரியா வந்து பேக்ரவுண்டில் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு வந்து நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். இந்த வேலிஸ்னேரியா பிளான்ட் வந்து ரொம்பவே ஹார்டியானது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பிகினர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா கபம்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாக வளரும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டையே நான் பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 3 ஸ்டெம்ஸ் வந்து நட்டு வைக்க போகிறேன். இந்த செடியை வந்து நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்வீசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிகினர் தான், ஸோ என்கிட்ட வந்து ட்வீசர்லாம் இல்லை. ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்டிக் வச்சு நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோகோரின். இந்த கிரிப்டோகோரின் பிளான்ஸும் லெஸ்ஸாக CO2 கன்சியூம் பண்ணுற பிளான்ஸ் தான். இந்த கிரிப்டோகோரின் பிளான்ட்ல 2 கலர் இருக்குது, ஒன்று க்ரீன், இன்னொன்று ப்ரௌன். இப்போ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் தான் பார்க்கணும் இது வந்து எப்படி இருக்குன்னு. நடுவில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் அண்ட் ட்ரிஃப்ட்வுட் வந்து டெக்கரேட்டிவ்காக வச்சிருக்கனால அந்த இடத்துல எதுவும் நம்ம பிளான்ட் பண்ண முடியாது. ஸோ போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து நான் அந்த பிளான்ட்டை வந்து பிளான் பண்ண போகிறேன். நான் ட்வீசர்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து இந்த பிளான்ஸை வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் நடுவில் நான் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா டுவாஃப் சாகிட்டேரியா. இந்த பிளான்ட் வந்து கார்பெட் மாதிரி வளரக்கூடியது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 2 ஸ்டோன்ஸுக்கு நடுவில் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டலால ஒரு வகையான செடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறையவே ஸ்டெம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து பிளான் பண்ணாமல் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹைட்டில் எல்லா பிளான்ஸையும் வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்க்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ஸை நம்மளோட டேங்க்கோட ரைட் சைட் கார்னரில் அந்த ஸ்டோன்ஸ் பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஹைக்ரோஃபிலியா பாலிஸ்பர்மா. இந்த பிளான்ஸ் வந்து நிறையவே ஸ்டெம்ஸ் வந்து இருக்குது. ஸோ தேவையில்லாத ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஈவனாக வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இல்லைனா வந்து ஒரு செடி நல்லா ஹைட்டாகவும் இன்னொரு செடி நல்லா குள்ளமாகவும் ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ எல்லா பிளான்ஸையும் நம்மளோட டேங்க்கில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு டைம் நல்லா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக நனைச்சிக்கோங்க. இப்போ நம்ம டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், லுக்கே வேறு லெவலில் மாறிடும். நார்மல் ஃபிஷ் டேங்க்கில் நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இதில் வந்து ஊற்ற முடியாது. அப்படி ஊற்றினீங்கன்னா மண்ணெல்லாம் கலைஞ்சி எல்லா செடியும் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கப்பு இல்லைனா தெர்மாக்கோல் அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி
நீங்கள் பொறுமையாக வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் தொட்டியில் தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ பொறுமையாக வந்து தண்ணி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்து தண்ணி ஆட் பண்ணுங்க. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த செடியெல்லாம் நட்டு வச்சிருப்போம். தண்ணியை கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் எல்லா பிளான்ட்டும் வந்து அப்ரூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த தொட்டியை ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. பொறுமையாக வந்து நான் தண்ணியை வந்து ஆட் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு எந்த பிளான்ட்டுமே வந்து அப்ரூட் ஆகலை. நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகி போன இலை அது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். இதெல்லாமே வந்து ஒரு வலையை வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதெல்லாம் ஃபில்டர் ஆட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஹேங் அண்ட் பேக் ஃபில்டர் தான். ஃபஸ்ட்டு டைம் ஸ்விட்ச் போட்டோடனே வந்து தண்ணி வந்து இழுக்கலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. வாட்டர் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் ஒரு மீடியமான லெவலில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தொட்டி செட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக வந்து பபிள்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக மாறும். ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம தொட்டி செட் பண்ண மறுநாளே ஒரு 50% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும். ஸோ பொறுமையாக வந்து தண்ணியை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி பொறுமையாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தொட்டி செட் பண்ணதுலேருந்து 10-15 நாள் வரலும் இந்த மாதிரி வந்து 50% வந்து வாட்டர் எடுத்துட்டு மறுபடியும் 50% வாட்டர் வந்து டாப் அப் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஆல்கே இஷ்யூஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். இந்த பிளான்ட் டேங்க்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஆச்சு நீங்கள் லைட்னிங் வந்து கொடுத்தாகணும். நான் வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக லைட் ஆன் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி சாயங்காலம் கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். தொட்டி செட் பண்ண உடனே வந்து ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வரலும் வந்து டேங்க் வந்து நல்லா சைக்கிள் ஆகணும். இந்த பிளான்ட் டேங்க்ல என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.